ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பெண்கள் கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணணுமா? தமிழ் பெண்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வேணுமா? பெண்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதுலேருந்து எப்படி நீ சேஃபாக இருந்துக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மேலே டிபி இருக்குது, டிபியை கிளிக் பண்ணி கீழே சேட்னும் இருக்குது, அதை கிளிக் பண்ணதும் போதும் இப்போ டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கிடையாது, ஆண்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து குரூப் கிரியேட் பண்ணி அதில் அன்வான்டட் லிங்க்ஸு இல்லை மெசேஜஸ் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாட்ஸ்அப் டிபியில் இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி அவங்களுடைய நம்பரை மிஸ்யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் சேவ் பண்ணி விட்டுருவாங்க. இதுலேருந்து இன்றைக்கி எப்படி சேஃப்டியாக இருக்கிறது, இதுலேருந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்குதுன்னு இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலேருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்படி எடுக்கிறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ளே ஸ்டோரில் சில அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெண்கள் வாட்ஸ்அப் நம்பர் எடுக்கிறாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அந்த டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் பேஜ் இருக்கும். அதில் உங்களுக்கு ஆண்களுடைய நம்பர் வேணும் மேலே பெண்கள் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அது மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு ஃபீமேல் என்ன ஃபீமேல் கொடுத்துக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 91, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரி கொடுத்தவே அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரில் லாஸ்ட் ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த காண்டாக்ட் கிரியேட்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு 100 காண்டாக்ட் தேவையில்லை, 500 காண்டாக்ட் தேவையில்லை, 1000 காண்டாக்ட் தேவைன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 காண்டாக்ட் கொடுக்குறேன். 100 காண்டாக்ட் கொடுத்துக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் டெலிட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்ன்றது கொடுங்க. கிரியேட்னு கொடுத்த அடுத்த ஒரு 10 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் மொபைல் ஃபோனில் அன்னோன் நம்பர்ன்ற நேமில் பார்த்தீங்கன்னா 100 காண்டாக்ட் சேவ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன்ற ஆப்ஷன் கேட்கும், அதை நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அதுக்காக கீழே பார்த்து சேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், 3 டாட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னோன் நம்பர் கால்ஸாக இருக்கும். இதில் பார்த்து அவங்களுடைய இப்போ பெண்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இல்லை ஆண்கள் வாட்ஸ்அப் நம்பரும் அந்த ப்ரொஃபைல் டிபியோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காண்டாக்டில் சேவ் ஆன அன்னோன் நம்பர்ஸ் வச்சு அவங்க இந்த அன்னோன் நம்பரில் இருக்கக்கூடிய டிபிஹெச் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது, பெண்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பொண்ணுடைய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பருக்கு சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அதுக்காக அவங்களுடைய நம்பரை எடுத்து இன்டர்நெட்டில் சேவ் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாமல் மற்ற இன்டர்நெட் கால்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய அன்னோன் நம்பர் லிங்க்கோ இல்லை சேட்டிங்கோ வந்துகிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் சேஃபாக இருக்க நீங்கள் என்ன பண்ணாக்க, ரெண்டு விதமாகத்தில் நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து செக்யூராக வச்சுக்க முடியும், பாதுகாப்பு பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிட்டு ப்ரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தா எவ்ரி ஒன் மை காண்டாக்ட் நோபடினு இருக்கும், அதை நீங்கள் மை காண்டாக்ட் கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுங்கள், குரூப் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எவ்ரி ஒன் மை காண்டாக்டாக இருக்கும், அதில் பார்த்து மை காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து மற்றவங்க யாரும் குரூப் கிரியேட் பண்ண முடியாது, உங்கள் காண்டாக்டில் இருக்க மட்டும் தான் குரூப் கிரியேட் பண்ண முடியும். அதேமாதிரி சேட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட காண்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் சேட் பண்ணிக்க முடியும். தேவையில்லாமல் அன்னோன்ஸ் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால்ஸும் வராது, எஸ்எம்எஸும் வராது, சேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் ரொம்ப செக்யூராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.